ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜாக்குசி சேனல் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூணா டவுன்ல இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு ஹோம் ஸ்டேக்கான தகவல் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நீங்க இப்போ பார்த்துட்டு இந்த ஹோம் ஸ்டேல வந்துட்டு மொத்தம் 3 ரூம் இருக்குங்க. ஒவ்வொரு ரூம்லையுமே கிங் சைஸ் பெட் இருக்கு. ஸோ மொத்தம் வந்துட்டு ஒரு 3 ஃபேமிலி வந்தால் இந்த ஃபுல் ஹோம் ஸ்டேயே எடுத்து அக்கமோடேட் ஆகிக்கலாம். ஸோ 3 ஃபேமிலிங்கும் போது மொத்தம் 6 பேர் தான் வரணும் அப்படின்லாம் இல்லைங்க. மொத்தம் 12 பேர் மேக்ஸிமம் வரலாம். 9 பேர் மினிமம், மேக்ஸிமம் 12 பேர் வரலாம். வித் எக்ஸ்ட்ரா பெட்டு ப்ரொவைட் பண்ணி 3 ரூம்லேயும் நீங்கள் தாராளமாக அக்கமோடேட் ஆகிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டைனிங் இருக்குது, ஒரு லிவிங் ரூம் இருக்குது. ஸோ எல்லா ரூம்லேயுமே டிவி இருக்குது. ஸோ அட்டாச்டு பாத்ரூம், நீட் அண்ட் க்ளீன் பாத்ரூம்ஸ் இருக்குது. ஸோ வெளியிலே வந்துட்டு முத்தம்லாம் இருக்குங்க, தாராளமாக நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இதே ஹவுஸ் ஓனருக்குள்ள ஃப்ரெண்ட் ஏரியாஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்துலேயே ஹவுஸ் ஓனர் இருக்கிறதுனால உங்களுக்கு வெரி சேஃப் தான் சொல்ல முடியும். ஏன்னா பொதுவாக ஃபேமிலி கப்புள் இந்த மாதிரி வரவங்க வந்துட்டு கொஞ்சம் ஹோம் ஸ்டேயாக இருந்தால் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஹோம் ஸ்டே தகுந்ததாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா பெட்டு, எக்ஸ்ட்ரா பிளாங்கெட் எவ்வளோ வேணாலும் தருவாங்க மொத்தம் 12 பேருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு செப்பரேட் சார்ஜஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. மினிமம் 300 அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரூம்ஸ்க்கான டாரிஃப் நான் கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ரூமுமே செம்மையாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கட்டிலே 3 பேர் தாராளமாக படுக்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு 4 பேர் கூட படுக்கலாம் போல் அந்தளவுக்கு கிங் சைஸ் பெட்டு. ஸோ எல்லா ரூமுமே இந்த மாதிரி ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஃப்ரீ வைஃபை ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெயினாக இவங்க ஹவுஸ் ஓனர் பக்கத்தில், அதாவது ஹோம் ஸ்டேயோட ஓனர்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க ஹோம்லி ஃபுட்டு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் என்ன வேணாலும். இப்போ முதல் நாள் நைட்டே நீங்கள் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு புட்டு வேணும், கடலைக்கறி வேணும், இட்லி வேணும், தோசை வேணும்னு கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மறுநாள் மார்னிங் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இந்த ஹோம்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஹோம் ஸ்டே உள்ளேருந்தே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். டீ, காஃபி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஃபுட்டு வேணுங்கிறத வந்துட்டு நீங்கள் ஏர்லியராக சொல்லிடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா தான் அவங்க கரெக்டாக அந்த டைமிங்கில் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தர முடியும். அது இல்லாமல் இதுக்கு இந்த ஹோம் ஸ்டேக்கு முன்னாடியே பார்க்கிங் ஏரியா இருக்குது. உங்கள் வண்டி நீங்கள் கொண்டு பண்ணிங்க டேரெக்டாக ஹோம் ஸ்டே முன்னாடியே போய் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியோட சேஃபும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஹோம் ஸ்டே வந்துட்டு இருக்கிற லொக்கேஷன் மூணா டவுன்லேருந்து, அது ஒரு லோக்கல் டைரக்ஷன் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு ரோட்டில் போகிற ஒரு டைரக்ஷனில் இருக்கிற ஒரு ஹோம் ஸ்டே தான் இந்த ஹோம் ஸ்டே. ஸோ இந்த ஹோம் ஸ்டேக்கு நீங்கள் புக் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஃபேமிலி இல்லைனா 3 கப்புள் வந்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்டே ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இதுக்கான டாரிஃப் டீட்டெயில்ஸ் நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபா, சி யூ.